Welcome to Rutvika's Art and Craft. Hi friends, போன எபிசோட்ல பரதன் ராமன் சந்திச்சாரு, அயோத்திக்கு வாங்கன்னு கூட்டாரு. ராமன் 14 வருஷம் கழிச்சு வரேன்னு சொன்னாரு. அதனால பரதன் 14 வருஷம் கழிஞ்சிடும் அயோத்திக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அயோத்திக்கு போயிட்டாரு. ராமன் சீதா லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் தங்கிக்கிற காட்டில் ஒரு நாள் ஒரு அறுக்கி வந்தாலாம். அவளோட பேர் சூக்நகா. அவள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு அந்த காட்டில் சுற்றி பார்த்து தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ ராமனை பார்க்கறா. அவள் ராமனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறா. அதனால் அவள் ஒரு அழகான பொண்ணு மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு ராமன் கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேட்டா. அதுக்கு ராமன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவனோட மனைவி பேர் சீதா, அதனால என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால சூக்நகா லக்ஷ்மண் கிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேட்டா. லக்ஷ்மணன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால உன்ன என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அண்ணிக்கும் உடைய சேர்த்து தான் நான் இங்கே இருக்கேன், நீ முதல்ல இங்கேருந்து போகணும்னு சொன்னார். உடனே சூக்நகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. சீதா இங்கே இருக்கிறனால நானும் ராமன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ சீதா கொண்டலான்னு போகிறா. உடனே லக்ஷ்மணன் காஞ்சி வந்து சூக்நகாவோட மூக்கை வந்து கட்டு பண்ணிடுறாரு. சூக்நகாவோட மூக்கிலேருந்து ரத்தமாக வந்தது. உடனே அவன் அங்கேருந்து ஓடிட்டான். இன்னைக்கு அதோட முன்னு போட்டுன்னு நினைக்கிறீங்களா? என்ன நடக்க போகணும்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Because art and craft.